மக்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து நாடுகளில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் வந்து நம்ம கண்ணுக்கே வராமே போயிடுது ஏன்னா மீடியா காமிக்கிற விஷயங்கள் தான் வந்து உண்மையான நிலவரம் மீடியா காமிக்கிறது தான் உண்மையான ஒரு டைரக்ட் ரிப்போர்ட் இதைத்தான் நம்பணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பழக்கி வச்சுருக்காங்க அப்படி வராத ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சஃப்ரா சர்காருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து நாடுகளில் உலக நாடுகள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா தாய்மையை மதிக்காத நாடு அப்படிங்கிற அளவு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்திருக்கு ஆனால் பெரிய அளவுக்கு வந்து சஃப்ரா சர்க்கார் வந்து இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கு வந்து வெளியே வந்து வெளிச்சம் இல்லாமையே இருக்குது சில நபர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் பெரிய ஒரு மாஸான பாப்புலேஷனுக்கு வந்து இது தெரியாமே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது அப்படின்னு பா பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃப்ரா ஜர்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ போராட்டமும் நடந்துச்சு இந்த போராட்டத்துக்கு ஒரு ஜாமியா கல்லூரியில் வந்து இவங்க வந்து ஒரு மீடியா கோஆர்டினேட்டர் ஓல்டு பிஹெச் ஸ்டூடண்ட் இவங்க வந்து மீடியா கோஆர்டினேட்டர் இருக்காங்க இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இவங்களை என்ன செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி மிகப்பெரிய ஒரு கலவரம் டெல்லியில் நடக்கு இந்த டெல்லியில் நடந்த கலவரத்துக்கு இவங்க தான் காரணம் இவங்களுடைய ஸ்பீச் தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய இந்த கலவரத்துக்கு உண்டாக்குறதுக்கு எழுபது நபர்கள் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்ததுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி இவங்க மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க இந்த டைமில் இவங்க அரெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சாதாரண ப்ரொட்டஸ்ட் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க சரியா பிப்ரவரி மாசம் ப்ரொடெஸ்ட் நடத்தினாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க இப்போது ரெண்டு நாள் என்ன செஞ்சுறாங்க இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க பெயில் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க உடனே பொறுக்காத அரசியல்வாதிகள் எப்படி இந்த பொம்பளை ஓவராக பேசிடுச்சு கொஞ்சம் சரி எப்படி விடலாம்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டுன்னு சொல்லி பெயிலில் வர முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டை வந்து போட்டு இவங்களை வந்து மறுபடியும் ரீ அரெஸ்ட் பண்ணிணாங்க ரீ அரெஸ்ட் பண்ணி இன்னையோட சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதத்துக்கு மேற்பட்ட நாட்கள் வந்து கடந்து போயிடுச்சு இவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நினைமாத கர்ப்பிணியா இருக்காங்க இப்போ கொரோனா பாதிப்பில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு ஆனால் இந்த சமயத்தில் இவங்க வந்து தீஹார் ஜெயிலில் தன்னுடைய நாட்களை வந்து இருக்காங்க இந்த தீஹார் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கர்ப்பிணியாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த வழக்குகள் வந்து ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வழக்கு போட்டு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லா பெயிலும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னாக்கா வெளியே வந்தால் இவங்க வந்து தீஹார் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் சூப்பரெண்ட்டுக்கு வந்து ஒரு கொரோனா பாசிட்டிவிட்டி தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கும் பாசிட்டிவிட்டி இருக்கலாம் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா தனிமை சீரல் தான் அந்த கர்ப்பிணினால் இவங்க தனிமை சீரல் அடைச்சிருந்தாங்க இவங்களுக்கு எப்படி கொரோனா பாசிட்டிவ் ஆச்சுன்னு தெரில பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது இவங்களை வெளியே விட்டால் மோடியும் ஸ்ப்ரெட் ஆகும் நடுப்புறா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இவ ஏன் ஹோம் குவாரண்டைனில் கூட வைக்கலாம் ஆனால் காரணங்கள் வியப்புக்குரியதாக இருக்குது இப்படிலாம் வந்து நீதிமன்றங்கள் சொல்லுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு கேசஸ் வந்து டீல் இருக்காங்க சஃப்ராஜ் சர்கார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் டீல் இருக்க சேம் டைமில் இவங்க மேலே சே சுமத்தப்பட்ட பழி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ட்ராமா பயங்கரமான ஜோடிக்கப்பட்ட வழக்கு சிஏ போராட்டம் நடந்துச்சு இவங்க ஸ்பீச்சை கொண்டு தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு எழுபது நபர்களும் இறந்தாங்களாமா கபில் மிஸ்ரானு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா பிஜேபி லீடர் இவருடைய ஸ்பீச்சு தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பூமாச்சு ஆச்சு இதை வந்து யாருமே கருத்தில் எடுக்காதனால தான் சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லியோட சீஃப் ஜஸ்டிஸ் முரளிதரவர் ராவுன்னு சொல்லக்கூடியவர் வந்து இவரை ஏன் நீங்கள் இந்த டெல்லி ப்ரோ இவ்வளோ பெரிய கலவரத்து முக்கிய காரணம் எடுக்கலை ஏன்னா இவரோட ஸ்பீச் பேசியிருக்காரு இந்த கலவரத்தை இந்த ப்ரொடெஸ்ட் நீங்கள் கலைக்கலைன்னு சொன்னாக்கா நாங்கள் கலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹேட் ஸ்பீச்சஸ் அந்த ஹேட் ஸ்பீச்சஸ்னால தான் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை இதைத்தான் வந்து தெரிந்த உண்மை வீடியோ ஆதாரம் இருக்குது நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கேட்டு மறுபடியும் எஃப்ஐஆருக்குள்ளே சேர்த்தாங்க சேர்த்து அடுத்த நாள் இவரை என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா அப்படியே தூக்கி வேறு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றி விட்டாங்க த் தனக்கு வந்து தோதுவான ஆட்களை வந்து அந்த டெல்லியோட கோர்ட்டில் வந்து நிரப்பிட்டாங்க நிரப்பின ஒன்று என்ன செஞ்சாங்க மறுபடியும் ஏப்ரல் பத்தாம் தேதி இவங்க மேலே போடப்பட்ட ஒரு வழக்கு ப்ரொடெஸ்ட் நடத்துனாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பெயில் கிடச்சிச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுக்காதவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் வந்து அரஸ்ட் பண்ணாங்க இப்படியே தொடர்ந்து அந்த பெண்மணியை வந்து ஒரு கர்ப்பிணியும் கூட பார்க்காம தொடர்ந்து வந்து சிரமப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் இவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டு இவங்க ப்ரொடெஸ்ட்டைக்கே இருபத்தி தேதி வரலை ஆனால் அதுவும் மீறி முன்னாடி பேசின வழக்கு முன்னாடி போ பேசுனாங்களாமா அதனால் இந்த பெரிய கலவரம் உடந்து சமான்னு சொல்லி ஒரு நம்பக தகுந்த ஒரு விஷயங்களே இல்லை இந்த நாள்தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு விஷயங்கள் நிறைய மேட்ரு வந்து வெளியே வருது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த பொம்பளை எப்படிரா நம்மளை மீறி வந்து இவ்வளோ பெரிய சவுண்ட் விட்டால எப்பட்றா பேசிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான் இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இந்த அலிஸ் அரசியல் பழிவாங்கும் படலத்தில் தான் வந்து இந்த பெண்மணி மாட்டிட்டு மிகப்பெரிய சிரமத்தில் இருக்காங்க யானைக்காக போன ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களும் உலக நா நாடுகளும் சரி நம்ம இந்தியா போறோம் சரி மிகப்பெரிய அச்சோ இப்படிலாம் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே பரிதாபக்கூட கூட விஷயங்கள் அப்பெல்லாம் செய்யவே கூடாது கண்டிக்க தகுந்தது தான் ஒரு மிருகங்களுக்கு நம்ம பரி ஒரு கருணையும் பரிவா ஒரு விஷயங்களும் காமிக்க வேண்டியதுதான் ஆனா மனிதனை மீறி எந்த செயல்களும் கிடையாது இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்களை தான் வந்து நாடு வந்து மிச்சம் எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொன்னாக்கா வெறும் மிருகங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் மனிதர்கள் வாழ முடியாது இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கேஸ்டிசம் ரேசிசம் தாண்டி உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரேசிசம் அமெரிக்காவில் கூட மிகப்பெரிய ரேசிசமோட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் ரேசிசம் நடக்கு முதல்ல மதத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஒரு கலரின் அடிப்படையில் அப்புறம் ஜாதியின் அடிப்படையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் யாரும் வந்து மனிதன் நான் பெருசா நீ பெருசா கடைசி வரைக்கும் தான் இருப்பான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம யாருமே இருக்க மாட்டோம் மனித குலமே அழிஞ்சு போறக்கூடிய ஒரு விஷமத்தன்மையான ஒரு விஷயம் தான் இது இதை வந்து மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் சஃராஜ் சர்கார் உண்மையிலே உள்ளம் கொண்டவங்க வந்து எப்பவுமே வந்து தாய்மை அடைஞ்சவங்க வந்து பெருசா வந்து ஃப்ரீடமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அந்த டைம்ல வந்து இவங்க நாட்களை வந்து தீஹார் ஜெயிலில் கழிச்சிட்டு இருக்காங்க பெரிய சப்போர்ட்டிவான ஒரு வாய்ஸஸ் நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து யாருமே கொடுக்கல ஏன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தானே பெண்மணி கிடையாது இல்லை அதெல்லாம் வந்து ஒரு மதத்தை இப்போ வந்து நம்ம அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும் அப்படியே வந்து நம்ம ம மனிதங்கிற தாண்டி மதம் அப்படியே டவுன் டு வேறு விதங்களில் வந்துட்டு இருக்கும் இதோடைய அடையாளம் தான் வந்து இன்னி வரைக்கும் இது இதோட ஒரு விஷயமே வந்து நம்ம காதுகளுக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தியாக இருக்குது தயவு செஞ்சு சஃப்ராஜ் சர்காருக்காக மிகப்பெரிய வாய்ஸை ரைஸ் பண்ணுங்கள் சஃபரா சர்கார் வெளியே வரணும் அதுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து மேற்கொள்ளுங்க எந்த பெண்மணியும் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த கலராக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து மனிதனாக வந்து வாழணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இங்க முடிக்கிறேன் மீண்டும் இந்த வீடியோ பத்தி உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் எந்த மாதிரி டாப்பிக்கில் டாபிக்ல நீங்க இந்த வீடியோவாகவும் சரி எந்த வீடியோ நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்